Hello friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்குல போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். போண்டா பண்றதுக்கு ஸ்டஃப்பிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை தோல் உரிச்சு நல்லா மசிச்சு வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன், இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம மசிச்சு வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை சின்ன சின்னமாக உருண்டை பிடிச்சிக்கிறேன். இது மாதிரியே மற்ற எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். போண்டா பண்ணுறதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன், அதாவது 100 கிராம். இது கூட 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்தவித கட்டியும் இல்லாமல் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பண்ணி வச்சுருந்த உருண்டையை இந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த கோட் பண்ண பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் போண்டாவெல்லாம் எடுத்துடலாம். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் கொக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.